தூர்தர்ஷனில் விடுதலை போராட்ட வரலாற்று நிகழ்வுகளை விவரிக்கும் ஸ்வராஜ் தொலைக்காட்சி தொடர் சிறப்பு காட்சியை இன்று நேரில் பார்வையிடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் புதிய பாடத்திட்டங்களை உருவாக்கிட பொதுமக்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாலை பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்திக்கிறார். அதிமுக தலைமை விவகாரத்தில் ஜூன் 23 தேதிக்கு முன்பு இருந்த நிலையே நீடிக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ட்விட்டர் சர்ச்சையை தொடர்ந்து மான்செஸ்டர் யுனைடெட் கால்பந்து அணியை விலைக்கு வாங்க இலான் மாஸ்க் முனைப்பு. கங்கை யமுனை ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரிப்பு, கரையோரங்களில் தாழ்வான பகுதிகளுக்குள் புகுந்த தண்ணீரால் மக்கள் அவதி.